கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்து வருவதால் பல பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவலுடன் செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார். சந்தோஷ், கள விவரங்கள் என்ன? கேரளாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் வந்து மழை வந்து, அதாவது தென்மேற்கு பருவ மழையானது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பாத்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய, அதாவது கேரளாவினுடைய கிழக்கு சரிவு பகுதிகளில், உள்காடுகளில் பல இடங்கள்ல வந்து நிலச்சரிவுகளும் மண் சரிவுகளும் ஏற்பட்டு கொண்டிருந்தது. ஆனா இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த மழைக்காலங்கள்ல ஏற்படக்கூடிய மண் சரிவுகளோ நிலச்சரிவுகளோ வந்து இதுவரைக்கும் எந்த இடத்துலயுமே வந்து அதை வந்து ஒரு படமாக நமக்கு கிடைக்கல. ஆனா இந்த முறை கோழிக்கோடு திருவம்பாடி மரியப்புழாங்கிற இடத்துல நடந்த நிலச்சரிவு, அதாவது இந்த மலைப்பகுதியில நடந்த நிலச்சரிவு தான் தற்போது எதிர் மலையிலிருந்து பொதுமக்களால் வந்து இந்த காட்சிகள் வந்து படமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த காட்சிகள் தான் தற்போது வந்து கேரளாவில் பரவி வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நேற்றைக்கு, அதாவது கடந்த ஆகஸ்ட் மாதம் முதலே வந்து கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழை காரணமாகத்தான் இந்த மண் வந்து இலகல் தன்மை ஏற்பட்டு இந்த மலையானது அந்த இடத்துல இருந்து நிலத்தை, அதாவது சரிந்து கீழ்ப்பகுதிக்கு வரக்கூடிய ஒரு காட்சிகள் வந்து நேற்றைக்கு இந்த வீடியோ படமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பாத்தீங்கன்னா, இன்றைக்கும் வந்து பருவமழை தொடரும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு தான் கொடுத்துருக்கிறாங்க. வயநாடு, கண்ணூர், காசர்கோடு பகுதிகளுக்கு வந்து ரெட் அலர்ட்டும் மற்றும் 9 மாவட்டங்களுக்கு வந்து ஆரஞ்ச் அலர்ட்டும் கொடுத்துருக்கிறாங்க. தற்போது மழை வந்து, அதாவது பிற்பகலுக்கு மேல மழை பெய்யக்கூடிய காரணத்தினால மலைப்பகுதிகளில் நிலச்சரிவுகளும் மண் சரிவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல இந்த மண் சரிவும் நிலச்சரிவும் ஏற்படக்கூடிய காரணங்களால இங்க இருக்கக்கூடிய காட்டாறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுங்கிற ஒரு நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால பொதுமக்கள் வந்து எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் விட்டுருக்கிறாங்க. அதே போல தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கோழிக்கோடு திருவம்பாடி மரியப்புழா உள் வனத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவு பாத்தீங்கன்னா, கீழே, அதாவது அதனுடைய அந்த ஏற்பட்ட இடத்துல வந்து பொதுமக்கள் யாரும் இல்லாத காரணத்தினால எந்த ஒரு பாதிப்பும் இதுவரைக்கும் ஏற்படலைங்கிற ஒரு தகவல் தான் நமக்கு கிடைச்சிருக்கிறது. இருந்தாலும் கூட அந்த பகுதியில வந்து அதிகாரிகள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அந்த மரியப்புழாவினுடைய கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த மண்ணானது சரிந்து வந்து கீழ்ப்பகுதியில நிக்கக்கூடிய காரணத்தினால அங்க தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனால வந்து எந்த நேரமும் அந்த மரியப்புழாவில வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறதுனால அந்த கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு தற்போது மாற்றப்பட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பகுதியை வந்து அதிகாரிகள் கண்காணித்துட்டு இருக்கிறாங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது வந்து கேரளாவில் தொடர்ந்து இந்த மழை பொழிவு காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய கிழக்கு சரிவு பகுதிகளில் நிலச்சரிவுகளும் மண் சரிவுகளும் ஏற்பட்டு காட்டாறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பொதுமக்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குதுன்னு தான் சொல்லணும். விரிவான விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.